மத்திய மாநில அரசுகளிடமிருந்து பல்வேறு விருதுகளை பெற்று நாட்டிலேயே சிறந்த உழவன் உற்பத்தியாளர் நிறுவனம் என்று சொல்லும் அளவிற்கு விவசாயம் மற்றும் விவசாயிகளின் வாழ்வு மேம்பட சிறப்பாக செயலாற்றி வருகிறது கோவை வெள்ளியங்கிரி உழவன் உற்பத்தியாளர் நிறுவனம். ஈஷா வழிகாட்டுதலின் பேரில் செயல்பட்டு வரும் இந்த நிறுவனம் கடந்த நிதியாண்டை விட ரூபாய் 3.7 கோடி அதிகம் மொத்த வருவாய் ஈட்டி நடப்பு நிதியாண்டில் 17.7 கோடி ஆனுவல் டர்ன் ஓவர் செய்து புதிய சாதனையை படைத்துள்ளது. ஆரம்பம் முதலே தொடர்ந்து லாபகரமாக இயங்கி வரும் வெள்ளியங்கிரி உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் ஆண்டு பொதுக்கூட்டமானது இன்று கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்றது. இன்று வெளியிடப்பட்ட தகவலின்படி இதில் இணைந்துள்ள விவசாயிகள் மொத்தம் 5,859 ஏக்கரில் விவசாயம் செய்து தேங்காய், தேங்காய் மட்டை, காய்கறிகள், தேங்காய் எண்ணெய், உரக்கடை என பல்வேறு வழிகளில் வருமானம் ஈட்டி வருகின்றனர். அதன்படி கடந்த ஆண்டு அதிகபட்சமாக தேங்காய் விற்பனையின் மூலம் 14.92 கோடியும் உரக்கடையின் மூலம் 1.26 கோடியும் மொத்த வருவாய் ஈட்டிய நிலையில் 2022 ஆண்டில் 5,621 டன் தேங்காய், 7,066 டன் தேங்காய் மட்டை, 252 டன் காய்கறிகள், 2.7 டன் தேங்காய் எண்ணெய் ஆகியவை இந்நிறுவனத்தின் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. வெள்ளியங்கிரி உழவன் உற்பத்தியாளர் நிறுவன தலைவரும் தொண்டாமுத்தூர் விவசாயியுமான பொதுக்கூட்டத்தில் நிறுவனத்தின் எதிர்கால திட்டங்கள் குறித்து பேசினார். இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்நிறுவனத்தின் இயக்குநர்கள் வேலுமணி, நாகரத்தினம், கிட்டுசாமி என நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மற்றும் ஈஷா தன்னார்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கடந்த 2013 ஆம் ஆண்டு ஈஷா நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் ஆலோசனையின்படி கோவை துண்டாமுத்தூர் பகுதியில் தொடங்கப்பட்ட வெள்ளியங்கிரி உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் தற்போது 1063 விவசாய உறுப்பினர்கள் உள்ளனர். அதிலும் 404 பேர் பெண் விவசாயிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். இன்று துண்டாமுத்தூர் பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற வெள்ளியங்கிரி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் 9வது ஆண்டு கூட்டத்தினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இதுவரை 2013 ஆம் ஆண்டு ஆரம்பித்த எங்களது நிறுவனம் சிறிது சிறிதாக வளர்ந்து இன்று ஏறக்குறைய 18 கோடி வர்த்தகம் செய்த அளவிற்கு உயர்ந்துள்ளது. இது இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு மிகவும் ஒரு நல்ல பலனை கொடுத்துள்ளது என்று இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு விழாவிலே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் செய்கின்ற செயல்களை இந்த ஆண்டு கூட்டத்திலே செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதுபோல கடந்த 2 ஆண்டுகள் நம் கொரோனா பிரச்சனை இருந்தால் கூட இந்த ஆண்டு சிறப்பாக இந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டத்திலே ஒவ்வொரு நமது பகுதியில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் உறுப்பினராக உள்ள அனைவருக்கும் பங்கீடு கொடுப்பதற்காக முடிவு செய்துள்ளோம். இது ஒரு சிறந்த முன்னுதாரணமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது. வெள்ளியங்கிரி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமானது இந்தியாவிலே 8வது இடத்திலும் தமிழ்நாடு அளவிலே முதலிடத்திலும் இருக்கின்றது. அதற்கு இந்த பகுதி விவசாய பெருமக்கள் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் தென்னை உற்பத்தியாளர்கள் அதிக அளவு இருக்கிறதனால் முதலில் தென்னையில் நாங்கள் எங்களுடைய சாதனை நிகழ்த்தியுள்ளோம். விலையை விவசாயியானவன் விலை கட்டுப்படியாவதில்லை என்கிற ஒரே காரணம் தான் மிகவும் வருத்தமான விஷயமாக இருந்தது. அதனை போக்கி விவசாயிகளுக்கு ஒரு சரியான விலை நிரந்தர விலையாக கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இதோட அண்ணன் சொன்ன மாதிரி இதுல இருந்த அந்த டேர்ன் ஓவர் ஒரு 45,000 இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 18 கோடி அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குது. 19-20ல் 11 கோடியே 13,16,843 ரூபாயா இருந்த டேர்ன் ஓவர், 20-21ல் 14 கோடியே 2,15,329 ரூபாயா இருந்தது. இது 21-22ல் 17 கோடியே 69,94,343 ரூபாயாக அதிகரிச்சிருக்குது. இந்த நிறுவனம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 67 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா போன அதாவது 20-21ல் ஒரு ஷேர்ல ஒரு சம்பாரிச்ச எஃபிஓல சம்பாரிச்சது வந்து பாத்தீங்கன்னா 19.64 ரூபாய் இருந்தது. இது இந்த வருஷத்துல 52.22 ரூபாய் அதிக பர் ஷேர் வந்து இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அதிகரிச்சிருக்குது. அதன் ஒரு வெளிப்பாடாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த ஷேர் அமௌண்ட்ல 40% வந்து டிவிடெண்டா கொடுக்கறாங்க. 10,000 ரூபாய் ஷேர் பண்ணவங்க வந்து இன்னைக்கு 4,000 ரூபாய் டிவிடெண்ட் ஆகும், 5,000 ரூபாய் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணிருந்தவங்களுக்கு 2,000 ரூபாய் டிவிடெண்ட் ஆகும், 2,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தவங்களுக்கு 1,000 ரூபாய் டிவிடெண்ட் ஆகும் இன்னைக்கு வந்து இது கொடுக்கறாங்க. இன்னைக்கு இது ஒரு முன்மாதிரியா இருக்குது. இப்போ இந்த எஃபிஓ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 23 எஃபிஓ ஈஷா அவுட்ரீச் மூலிமா வந்து இன்னைக்கு புதுசாக உருவாக்கி இருக்கிறோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம வெள்ளியங்கிரி உழவனோட இந்த ஒரு முன்மாதிரி வந்து நம்ம பண்ணணுங்கிற நோக்கத்தில் இந்த செயல் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியும்
நீங்கள் விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு 800 விவசாயிகள் இன்னைக்கு காலையில் வந்து இங்கே ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி விவசாயிகள் வந்து அவங்களுக்கான தீர்வுக்கு இந்த மாதிரி ஒன்று சேர்றதுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செயல்கள் எல்லாமே அவங்களே எடுத்து செய்கிறாங்க. ஒரு தீர்வின் நோக்கத்தில் இத்தனை பேர் சேர்ந்து பங்கெடுத்துக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. இதில் தேங்காய் பண்ணுறாங்கன்னா இடுபொருள் பண்ணுறாங்க, காய்கறி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் வந்து தேங்காயில் பண்ணுறாங்க. ஒரு 60-70 லட்சம் வந்து காய்கறி விவசாயத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இடுபொருள் இன்னைக்கு விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருளில் வந்து ஒரு 1.2 கோடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் இருக்குது. இதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் இருக்குது. பெண்கள் தொழில் முனைவோர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் சேர்ந்து அவங்க மதிப்பு கூட்டுதல் பொருள் பண்ணி கொடுக்குறாங்க. சல்ஃபர் ஃப்ரீ கோகோனட் ஆயில் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகள்லையும் பிரித்து இந்த லாபத்தை வந்து, அதாவதுங்கன்னா இப்போ சத்குரு நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க, விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கேள் முக்கியமாக அதோட அளவு தான். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு தனி விவசாயியாக இருக்கிறேன், என்னோட விவசாயத்தில் வரக்கூடிய உற்பத்தியை வந்து எடுத்துக்கிட்டு போய் சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது. நான் ஒரு விவசாயியாக காலையில் ஒரு 5 மணிக்கு எங்களோட தோட்டத்துக்கு உள்ளே போனால் சாயங்காலம் 6-7 மணி வரலாம். அந்த செயல் மட்டுமே, உற்பத்திக்கான செயல் மட்டுமே நம்ம பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இருக்குது. இதில் நம்ம வந்து வர்த்தகத்தை பற்றியோ வணிகத்தை பற்றியோ மதிப்பு கூட்டுதல் பற்றியோ நம்ம சிந்திக்கிறதுக்கான நேரமோ அதற்கான வாய்ப்போ இல்லாமல் இருக்குது. இதே வந்து ஒரு உற்பத்தியாளர் நிறுவனமாக ஒன்று சேர்ந்து வர்றப்ப பார்த்தீங்கன்னா இப்போ 1063 விவசாயிகள் இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கருக்கு மேலே இந்த எஃபிஓவில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட நிலங்கள் இருக்குது. இப்போ இதை ஒன்று கூடி நம்ம வந்து மார்க்கெட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேங்காய்னா ஒரு 3 லோடு தேங்காயை நம்ம வந்து அனுப்ப முடியுது. அப்போ வந்து நம்மனால வந்து சந்தையில் நம்ம வந்து என்ன மாதிரி டேர்ம்ஸ் நமக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம கேட்க முடியுது. இதற்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே முற்றிலும் மாற்றி இருக்கிறோம். இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் இருந்தது, விவசாயிகிட்ட எடுக்கிறதே எண்ணிக்கையில் எடுப்பாங்க. 2 காய்க்கு 1 காய் போடுவாங்க சைஸை பொறுத்து, 3க்கு 2ம்பாங்க, 100க்கு 2 காய் லாவக்காய் எடுப்பாங்க. இது எல்லாம் மாற்றி இன்னைக்கு வந்து எடை போட்டு நம்ம வந்து காயை கொடுக்குறோம். அப்படின்னா ஒவ்வொரு கிராம் காய்க்கும் இன்னைக்கு வந்து விவசாயிக்கு வந்து காசு வந்துடுது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7-8 பேர் சேர்ந்து எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு விவசாயினால் அதை கண்காணிக்க முடியாது. இன்னைக்கு ரொம்ப எளிமையான இது, வேப்ரிட்ஜில் ஏற்றுறாங்க, எடையை போடுறாங்க, நமக்கு ஸ்லிப் வருது, அது பேமெண்ட் வந்து பேங்க்ல வந்துருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் காரணமாக நம்ம இன்னைக்கு வந்து விலையை வந்து நம்ம கேட்க முடியுது. இன்னைக்கு நம்ம வெள்ளிங்கிரி உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் என்ன விலை நிர்ணயிக்கிறோமோ இது இந்த தொண்டாமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த விலை கிடைக்குது. நம்ம மெம்பர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய 10-15000 விவசாயிகளுக்கும் அதே விலை வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்குது. இந்த பகுதி மக்களுக்கே இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக வந்திருக்குதுங்கண்ணா. ஈஷா அவுட்ரீச் பங்கு அப்படிங்கிறத விட ஈஷா அவுட்ரீச் வந்து இதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இந்த செயலை வந்து பண்றாங்க. ஒரு விவசாயிக்கு வந்து என்ன விதத்துல நன்மை உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சதுல சத்குரு வந்து 2013 இதே ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கான ஒரு கூட்டம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன்னா விவசாயிகள் ஒன்னு சேர்ந்தா நம்ம வந்து ஒரு தீர்வை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அன்னைக்கு எங்களுக்கு விவசாயிகளுக்கு இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாததுனால வந்து அவரு அந்த எஃபிஓ பத்தி ஒரு விளக்கம் சொல்லி இதுல என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு அவர் என்ன சொன்னாரோ அது வந்து இன்னைக்கு நடைமுறையில வந்திருக்குது. இதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து வெளியிருந்து கொஞ்சம் பேர் வந்து நமக்கு கை கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னா விவசாயத்தை தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டரை நீங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டரா மாத்தணும் அப்படின்னா இதற்கு வந்து கொஞ்சம் வழிகாட்டுதலும் கூட உதவியும் தேவைப்படுது. இந்த ஒரு செயலை வந்து ஈஷா அவுட்ரீச் வந்து அவங்களோட ஒரு அர்ப்பணிப்பா விவசாயிகளுக்கான ஒரு காணிக்கை வெற்றிகரமா செயல்படுத்தணும். அந்த நோக்கத்தில் வந்து பண்ணிட்டு
இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல இருந்து ஒரு டெக்னாலஜி வாட்டர் இம்ப்ளோஷன் டிவைஸ் சொல்லுவாங்க, அதன் மூலமா வந்து இன்னைக்கு உற்பத்தியை வந்து அதிகரிச்சிருக்கிறோம். ஒரு வெங்காய சாகுபடியில 3.5 மாதத்துல 24% வெங்காயத்தோட உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயற்கை வேளாண்மைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 விவசாயிகள் இன்னைக்கு ஒன்று இணைந்து குரூப் சர்டிபிகேஷன் சொல்லுவாங்க, குழுவா சேர்ந்து ஒரு சர்டிபிகேஷன் அதற்கான செயல் வந்து பண்ணி இருக்கிறோம். காய்கறி வந்து நேரடியா நம்ம நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்த்துறதுல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கூட சேர்ந்து இன்னைக்கு வந்து அது பண்ணிட்டு இருக்கிறோம். மேலும் வரும் ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய காய்கறிகள் தேங்காய் மஞ்சள் இதுல எல்லாம் மதிப்பு கூட்டுதல் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சல்பர் ஃப்ரீ கோகனட் ஆயில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சிறுதானியங்கள்ல மதிப்பு கூட்டுதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேலும் மதிப்பு கூட்டுதல் பண்ணி எல்லா செக்மெண்ட்டையும் ரீச் பண்ணணும். இப்ப நம்ம இந்த லாபத்தை வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிகரிக்கணும், விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணணுங்கிற அந்த ஆர்வத்தை அவங்களுக்குள்ள கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு வந்து நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் விவசாயிகள் இந்த கடந்த ஒரு 15 நாட்கள் விவசாயிகள் கூட்டங்கள் நடந்தது, அதுல வந்து இந்த தீர்மானத்தை வந்து முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மண் காப்போம் இயக்கத்துல சத்குரு என்ன பேசினாங்களோ அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துறது எதனால அப்படின்னா இன்னைக்கு இதனால விவசாயிகளுக்கு லாபம் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து மண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து 3-6% அதிகரிக்கிறப்போ விவசாயிக்கான அந்த பொருளை வந்து நம்ம வந்து ஒரு தனித்துவமான ஒரு பொருளை விற்கிறப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல லாபம் அதிகரிக்கும். எப்படி இன்னைக்கு வந்து இந்த வெள்ளிங்கிரி உழவன் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 10,000 FPO ஒரு மாடல் FPO இன்னைக்கு வந்து நீங்க பாலிசியாவே வந்து இன்னைக்கு 10,000 FPO என்ன இருக்குதோ அது வந்து வெள்ளிங்கிரி உழவன் மாடல் வந்து உருவாகி இருக்குதோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து அந்த ஒரு மாடல் சேஞ்சிலேயே ஒரு 5 கோடி விவசாயிகளை வந்து இதோட பலன் வந்து சென்றடைஞ்சிருக்குது. இப்போ இந்த மண் காப்போம் இந்த இயக்கத்துல என்ன நன்மைகள் இருக்குதோ இதை வந்து அனைத்து வெள்ளிங்கிரி உழவன் விவசாயிகளும் இதை முன்னெடுக்கிறதுக்கு அவங்க ஆர்வமா இருக்கிறாங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 கோடி விவசாயிகளை குறைஞ்சபட்சம் நம்ம வந்து இதுல வந்து நம்ம சென்றடைய முடியும். இது விவசாயிகளுக்கு மட்டுமான பலன் கிடையாது, இதை வந்து சாப்பிடக்கூடிய நுகர்வோர் முக்கியமா பெண்கள் குழந்தைகளுக்கு இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்து பற்றாக்குறை சொல்றோம். இதை எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு வகையில இந்த வெள்ளிங்கிரி உழவன் வந்து இந்த வருஷத்துக்கான செயலை வந்து முன்னெடுத்து செல்றதாக நாங்க எல்லாமே இருக்கோம்.